ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை பூமி வாடிக்கையாளர்களே, பசுமை பூமி விவசாயிகளே, உங்களுக்கு பணிவாள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது பசுமை பூமி வந்து வீட்டுக்கு வீடு திட்டத்தில் வந்து நம்ம தெரியும் முதலே தென்னங்கன்றுகள் கொடுக்கறது மட்டும் விவசாயம் நம்முடைய பசுமை பூமியோட வேலை இல்லை. அதை தென்னங்கன்றை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அதனுடைய இனங்களை கண்டுபிடிக்கிறது, எப்படி நோய் பூச்சி நோய் கட்டுப்படுத்துறது, எப்படி தென்னங்கன்று நடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ வந்து சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய பசுமை பூமியை வந்து அப்டேட் பண்ணாதவங்க அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதனுடைய பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், அதே அமைக்கி என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் இன்றைக்கி எப்படி குரான் ஒரு மத நூல், பைபிள் ஒரு மத நூல், அதே மாதிரி பகவத்கீதா மத நூல், பசுமை பூமி தென்னையினுடைய வேத நூல் வந்து பசுமை பூமி தான். இப்போ பார்க்குறோம், இப்போ உயர்திரு மிஸ்டர் இப்ராஹிம்னு சொல்லிட்டு இவர் மல்லிப்பட்டினம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவர் அனைமுக இந்த கண்ணை வாங்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மந்த்ஸு, இது எத்தனை நாள் சார் ஆச்சு? 2.5 மாதம் ஆகுது. இது நம்மகிட்ட என்ன ரகன்னு சொல்லி அவரே பார்க்க சொன்னார். இது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்படியே வாங்க தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சஞ்சீவின்னு ஒரு ரகம், குட்டநெட்டை ரகத்தை சார்ந்து. ஏன்னா இந்த குட்டநெட்டையில் மட்டும்தான் குட்டநெட்டையில் வந்து இலை வந்து இதை மாதிரி அகலமாக இருக்கும், இப்படி கத்தி மாறி நிற்கும். இது வந்து ஒரிஜினல் பிரீடு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட்டு இவருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி இங்கே வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ நிறைய விவசாயிகள் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், தென்னங்கன்று எப்படி நடணும், எத்தனை அடி ஆழம் எடுக்கணும், எத்தனை அடி குழி எடுக்கணும் என்று சொல்கிறாங்க. இப்போ அவரே பேச போகிறார் உங்கள் முன்னாடி. சார், இப்போ இதுக்கு எத்தனை அடி குழி எடுத்தீங்க நீங்கள் சொல்லுங்கள்? 2.5 நீளம், 2.5 ஆழம் எடுத்து, 2.5 அகலம் எடுத்துக்கிட்டு, இது வந்து கஜா புயல் பாதிக்கப்பட்ட தோப்பு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஏரியானா இன்றைக்கி வந்து அரசர்களாக வாழ்ந்த விவசாயிகள்லாம் இன்றைக்கி ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு வந்திருந்தோன்னா நவம்பர் 16 வந்து சுனாமி. இப்போ சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் இப்போ எனக்கு அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார், ஒரு 15 நாளாகவே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அங்கே இங்கே பல டைட் ஷெடியூலில் இருந்தாலும் இன்னை தான் வந்தேன். அதாவது 2.5 நீளம், 2.5 ஆழம், 2.5 அகலம் எடுத்ததானே ஓகே. பட் இதில் என்ன ப்ராப்ளம் இதை பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னால், எப்போதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் 2 அடி கீழே வைங்க, 3 அடிக்கு கீழே வைங்க, இல்லை தரமட்டத்தில் வைங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எக்காரணத்தையும் கொண்டு தேங்காய்க்கு மேலே 6 மாதம் மண் வரக்கூடாது. அப்படி மண் வந்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குருத்தினுடைய லென்த்து குறையும். இங்கே பாருங்கள், குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது வாங்கிட்டு வந்து இது ஏறக்குறைய 2.5 மாதம் இப்போ தான் லீப் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா வேறு இறங்கி லீப் வாரதுக்கு இது பாக்கெட் கண்ணு சஞ்சீவி, இந்த குருத்தினுடைய லென்த்து குறையுது பாருங்கள், இதை குறைஞ்சிருச்சு பாருங்கள். காரணம் வந்து என்னன்னு சொன்னால், மூச்சுத்தணல்னு சொல்கிறது, சபோகேஷன் சொல்கிறது, அந்த தேங்காய்க்கு மேலே மண் அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு குருத்தினுடைய லென்த்து குறையும், அப்படி இல்லாட்டு கண் வந்து மஞ்சள் அடிக்கும், எல்லோயிஸ் ஆகும், அப்படி இல்லாட்டு குருத்தல்களை ஏற்படுத்தும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ 2-3 ஸ்டேஜுகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்படி செய்யணும்னு சொன்னால், விவசாயிகளை தயவு செய்து இப்போ பாருங்கள், எவ்வளோ ஆழத்தில் அந்த கண் இருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட விவசாயிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணை வந்து மேலே மாவாங்க, தூக்கி வைங்க. இதை பாருங்கள், எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளை வந்து தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், எவ்வளோ இங்கே பாருங்கள், இந்த இலை அப்படி மூடுனாலே இதான் இலை. நான் முதல்ல சொன்னேன், இதுதான் நம்முடைய உயிர் குருத்து. இங்கே பாருங்கள், அதாவது தாயினுடைய தொப்புள் கொடி எப்படியோ அதே மாதிரி இதுதான் தொப்புள் கொடி இலை. இந்த அகலத்தை பார்த்தீங்களா, இதுதான் இது. இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள். இதான் தொப்புள் கொடியை பார்த்துட்டீங்க. இது நிறைய பேர் கேட்குறாங்க எங்கிட்ட. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எவ்வளோ ஆழம்னு பாருங்க. நீங்கள் ரகத்தை எவ்வளோ பெரிய ரகம் வாங்கி போடுறது முக்கியம் இல்லை, நாட்டு ரகம் கூட போடலாம். ஆனால் செய்கிறத முறையாக செய்யாட்டு அந்த ரகம் வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்க, எவ்வளோ ஆழம் பார்த்துக்கிட்டீங்களா? இங்கே பாருங்க, இங்கே பார்த்து எவ்வளோ ஆழம் பாருங்க. அப்போ என்ன ஆகும், இந்த அளவுக்கு கண் இந்த பாருங்க, இந்த அளவுக்கு எடுக்கணும். இதான் இதான் பாருங்க, முதலே சொன்னேன், இது செதில் இலை, இது 2வது இலை, இது 3வது இலை. இப்போ இது வந்து தாயினுடைய தொப்புள் கொடி. இது மறைஞ்சாலே ஆட்டம். இங்கே பாருங்க, ஏறக்குறைய 1 அடி போதிச்சு வச்சுருக்கார்.
இதை மாதிரி நிறைய விவசாயிகள் செய்கிறீங்க, தயவு செய்து இந்த 6 மாதம் இந்த குழியை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ண முடியாத விவசாயிகள் கண்ணை வந்து தரமட்டத்தில் வைங்க, இந்த அளவுக்கு வைக்கணும். ஆனால் இதுதான் முறை. ஆனால் 6 மாதம் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ சில விவசாயிகள் கேட்குறாங்க, சார் மழை பெஞ்சால் தண்ணி தேங்காதா? தண்ணி தேங்கும், ஆனால் இந்த மண்ணை பொறுத்தளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இங்கே பாருங்கள், இதை மாதிரி பண்ணாட்டு இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ், ஆனால் அது இன்னும் சாகலை, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வந்து இப்போ சார் இதுக்காக தான் என்னை வர சொல்லியிருக்காரு, இழைக்குது. இப்போ ஏன்னா பசுமை பூமி என்னை வளப்படுத்துறதுக்காக நான் ஆரம்பிக்கலை, விவசாயிகளுக்காக. நான் விவசாயிகள் நான் விவசாயிகளுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் முதலே சொன்னேன், இங்கே பாருங்கள், பாருங்கள் நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள் குறுத்து, இது இந்த பாருங்கள் முதலே சொன்னேன், மஞ்சள் அடிக்குன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் ப்ரீடு. இதை நீங்கள் முறைப்படுத்தி செய்யாட்டு 1000 ரூபாய்க்கு தின்னங்கன்னு வாங்கி போட்டாலும் சரி, நாற்றகத்தோடவும் மோசமாக தான் போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆகலாம், இங்கே பாருங்கள் பழுப்பாயிடுச்சு, நான் முதல்ல சொன்ன மஞ்சள் ஆகிடுச்சா, இதை மறுக்க வருங்க, இது வருதா, இங்கே பாருங்கள் இப்படியே வந்துடும். இது என்ன செய்யும்னு சொன்னால், இது காண்டாபுரி வண்டு கிடையாது, இது சேப்பர் பீட்டுன்னு சொல்லிட்டு, இது வந்து குருத்தல்கள், அடுத்து ஒரு குருத்தல்கள், இதெல்லாம் சேர்ந்தது. ஏன் வருதுன்னு சொன்னால், மூச்சு திணறும் போது நான் சொன்ன மாதிரி ஒன்று குருத்துடைய லென்த்து குறையும், இல்லாட்டி மஞ்சள் அடிக்கும், ஃபைனல் ஸ்டேஜில் இது படம். அடுத்து நீங்கள் கேட்கலாம், அதை மாதிரி வச்சுருந்தா அந்த வியாதி வராதுன்னு கேட்டால், வரும், குறையும். இப்போ அதில் இப்படி பண்ணியிருந்தாலும் 100க்கு 90 படம், இதை மாதிரி முறைப்படுத்தினா 100க்கு 1-2 படம். அது இயற்கையாக பாருங்கள், நிறைய கண் அதை மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நான் முதலே சொன்னேன், எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை என்ன செய்யணும், ஒன்றும் பயப்பட வேணாம், நடந்தது இருக்கட்டும். இனி உள்ள விவசாயிகள் தயவு செய்து இந்த தவறுகளை பண்ணாதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் பசுமை பூமியினுடைய வேத நூலை படிங்க. இங்கே பாருங்கள், வெட்டும்போது கவனமாக வெட்டுங்க, தேங்காய் வெட்டக்கூடாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆளுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுக்கணும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே வந்துடும். ஏன்னா மூச்சு திணறும், காத்தோட்டம் உள்ள போகாது. இங்கே பாருங்கள், இதை மாதிரி எடுத்து விட்டுருங்க. இந்த தேங்காய் தெரியுது பாருங்கள், இந்த பாரு லைட்டாக தேங்காய் மறந்தால் போதும். இந்த பாருங்க, இப்போ இதை கட்டுப்படுத்துறது எப்படி, இதை எடுத்துட்டோம் ஏறக்குறை, இங்கே பாருங்கள் 6 அடி. இங்கே பாருங்கள், நான் முதலே சொன்னேன், இங்கே பாருங்கள் கருகிடுச்சு, இது உள்ளிருந்து இங்கே பாருங்கள் அடுத்து தேங்காய் அழுக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இலை படக்கூடாது, இந்த இலை எப்போ படணும்னு சொன்னால் ஏறக்குறைய இன்னும் 1 மாதம் 1 வருஷம் ஆகும். ஏன்னா ஒரு தென் ஒரு குருத்தினுடைய லைஃப்பு 3 வருஷம். இப்போவே அழுகிருச்சுங்கன்னா உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த வருதா, இந்த பாருங்கள், இது காட்டாபுரி வண்டு கிடையாது, இதுவும் அந்த சேப்பர் பீட்டுன்னு சொல்லிட்டு குருத்தலுடைய சிம்டம். ஏன்னா குருத்தல்களும் சேப்பர் பீட்டனும் கணவன் மனைவி மாதிரி, அது ஒன்று வந்தால் ஒன்று வரும். இதை பாருங்கள், இதை மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது, நீங்கள் நான் முதலே சொன்னேன், 1 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இந்த குழியை மெயின்டைன் பண்ணுங்கள், தயவு செய்து மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த பிரச்சனை வரும். அடுத்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ அடுத்து மழை காலம் ஆரம்பிக்க போகுது, இது ஆல்மோஸ்ட்டு இது வந்து இனி குறுத்து போயிடுச்சு, குறுத்து போயிடுச்சு. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த தோகை எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இது இது வராது. இங்கே பாருங்கள் கட் ஆகிடுச்சு, இது காண்டாமிருக வண்டும் கிடையாது, இது பங்கல், பங்கல் ப்ளஸ் இந்த பாருங்கள் முடிஞ்சிச்சு, இனி இது வராது. இந்த பாருங்கள், இனி எம்பிரியோ சிலது வந்து இப்படி வரும், ஆனால் இது இதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஆல்மோஸ்ட்டு கடைசி வரைக்கும் பாதிச்சிருச்சு ரொம்ப, நான் ஏன்னா இறப்பு நட்டு தான் 2 மாதம் ஆச்சு, அடுத்த குறுத்தும் டேமேஜ் ஆக வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு, வேறு ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போது, அன்பார்ந்த விவசாய பெருமக்களை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், இது வந்து சேப்பர் பீட்டர் கிடையாது, இது இந்த பூச்சின்னு இது ஒரு பூச்சி இருக்கும்,
சேப்பர் பீட்டில் இதை மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கு. இது கிடையாது, இதை பாரு, இது எதோ வேற இந்த ஒன்று தான் களி பண்ணி இருக்கு. இல்லை இது கிடையாது, சேப்பர் பீட்டில் கிடையாது. இந்த பாருங்க, அது ஒரு மாதிரியே கருப்பாக இருக்கும், கொஞ்சம் நீல வாக்கு வாக்கில் இருக்கும். அப்போ இப்போ இதை எப்படி வராமல் பாதுகாக்கணும்னு சொன்னால், இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது சொல்லிட்டு, ஏன்னா இவர் வந்து மிஸ்டர் இப்ராஹிம் சொல்றது உண்மையிலே எனக்கு 25 வருடங்களாக தென்னையில் நான் 1000 லட்சக்கணக்கான விவசாயிகளை பார்த்துருக்கேன். இவர் கேட்ட கேள்விகளெல்லாம் இன்னுமே என்னுடைய மனசில் பதிவாயிருக்கு. அவ்வளோ ஒரு அனுபவப்பட்டவர், அவ்வளோ ஒரு திறமையானவர், சாதிக்கிற துடிக்கிறவர். அவர் 100 தடவை எனக்கு ஏற கூட 15 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். பரவாயில்ல சாரி சார், உங்களை வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு. இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால், தயவு செய்து விவசாய பெருமக்களே, தேங்காயை லைட்டாக மறைச்சிருங்க. இந்த மறைஞ்சிருச்சு, தேங்காய் வெளியில் தெரியக்கூடாது, லைட்டாக மறைச்சிருங்க. இந்த இலை இதை பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னையில் வளம் புரி இடம் புரி நான் அடிக்கடி சொல்லுவேன். இதை பாருங்கள், இது முதல் இலை, செதில் இலைன்னு சொல்கிறது. இதை புரியுதா? இது இப்படி வருது, இதான் வளம்புரி. ஒன்று, அடுத்து இங்கே பாருங்கள் வருது, ரெண்டு இதாக வருது பாருங்கள், ரெண்டு, இது மூணு. இது இந்த பாருங்கள், இந்த இலை நான் கருகிருச்சு பாருங்கள். இந்த இது தான் இதனுடைய குட்டை நட்டையினுடைய ஒரிஜினல் கேரக்டர்னு சொன்னால், மூணாவது இலை இப்படி அகலமாக வரணும். எவருங்க லேமினேஷன் இல்லாமல் லீப்பாக மாறிடும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கட்டுப்படுத்துகிற எப்படின்னு சொன்னால், இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்காவோ 3 மாதத்துக்கு ஒருக்காவோ நீங்கள் வந்து 1 லிட்டர், ஒரு கண்ணுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு, அதாவது சிஓசின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ப்ளூ காப்பர்னு இருக்கும், இல்லாட்டி வந்து பைட்ரோலான் பல ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, பைட்ரோலான் பெஸ்ட்டு, அது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம், அதோட 4 ml மோனோகோட்டபாஸ். ஆமாம், ஏன்னா அது ஒரு சிஸ்டமிக்கு பாய்சன். அப்படி மோனோகோட்டபாஸ் கிடைக்காட்டு இமிடான்னு ஒரு மருந்து இருக்கு. மோனோகோட்டபாஸ் ஏன்னா பேண்டு ப்ராடக்ட்டு, நான் சொல்லக்கூடாது. அப்படி இல்லாட்டு இமிடான்னு ஒரு மருந்து இருக்குது, அதில் ஏதாவது சேர்த்து 4 ml 1 லிட்டருக்கு 2 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு, இப்போ 4 ml மோனோகோட்டபாஸு, 4 ml வேப்பெண்ணையும் கலந்துருங்க. 4 ml வேப்பெண்ணெய், அதாவது 1 லிட்டரில் 4, அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம், மோனோகோட்டபாஸ் 4 ml, இல்லாட்டி இமிடா 4 ml, அதோட வேப்பெண்ணெய் 4 ml. இனி டானிக் ஏதாவது இருந்தால் சேர்த்துருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நிறைய இருக்குது, கியூமிக் ஆசிட்டு, பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸு, வளர்ச்சி ஊக்கிய நிறைய இருக்குது. அதையும் சேர்த்து குருத்தோலியாக ஊற்றுங்க, ஸ்ப்ரே பண்ண வேணாம். நீங்கள் குருத்தோலியாக ஊற்றிட்டீங்கன்னா அது கீழே வரைக்கும் இறங்கிடும். இறங்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் 99% இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இதுக்கும் மீறியும் 1-2 போகும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் நல்ல நவீன உங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகள் 100 கண் இருந்தால், இதை நான் பசுமை பூமி தான் தமிழ்நாட்டில், நான் தான் இதை வந்து அடிக்கடி எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், 100 கண் இருந்தால் 10 கண்ணை சாக்கில் போட்டு வளர்த்துட்டு வாங்க. சாக்கு, அதாவது யூரியா சாக்கோ இல்லை கனி பேக்கோ, மேக்ஸிமம் வெள்ளச்சாக்குகளை பயன்படுத்தாதுங்க. ஏன்னா சூரிய ஒளியில் சீக்கிரம் வந்து இத்து போயிடும். ப்ளூ கலர் பெஸ்ட்டு, எல்லோ பெஸ்ட்டு, ப்ளூ எல்லோ பிளாக்கு பெஸ்ட்டு, இந்த மாதிரி பிளாக் கலர். இல்லாட்டி வெயில் படாத, வெயில் போய் தென்னை கண்ணு வெயில் பட்ட இடத்துல வச்சால் தான் வேகமாக கிளம்பும். அப்போ சாக்கு வந்து இந்த ரெட்டு ஒயிட்டு இதெல்லாம் சீக்கிரம் இத்து போயிடும். இதில் இக்காமல் இருக்கிறது கருப்பு, மஞ்சள், பச்சை, பச்சை கூட சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், 25 வருஷம் ஆராய்ச்சி. அப்போ இதை வந்து நீங்கள் சாக்கை போட்டு வளர்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி எங்கேயாவது இப்போ ஒரு இது இறக்குறையின் 1.5 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் கழித்து கூட சில கண்டுகள், காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூண் வண்டு, ஏதாவது குருத்தல்கள், ஏதாவது ஒரு டேமேஜ் வரும். அப்போ நீங்கள் சின்ன கண்ணை போட்டு கிளப்ப முடியாது அன்பா அந்த விவசாய பெருமக்களை. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், சாக்கில் 10-20 கண் ரிசர்வில் வைங்க. ஒரு ரிசர்வில் ஒன்று வச்சுட்டேன்னு சொன்னால், அதை எடுத்து அப்படியே உள்ளே கொண்டு வச்சுட்டேன்னு சொன்னால், தோப்பு வந்து காம்பாக்டாக ஈவனாக வரும். இதை மாதிரிப்பட்ட முறைகளை நீங்கள் கையாண்டு இன்றைக்கி வந்து தென்னங்கன்றுல நட்டாலும் எப்படி பராமரிக்கிறது, ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன செய்யணும் சொல்கிறத தமிழ்நாட்டில் யாரும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கண்ணு அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ அடுத்த கண்ணை பாருங்களா, இங்கே பாருங்கள், இது நல்ல ரகம். இந்த பாருங்க, கத்தி மாதிரி நிற்கிது பாருங்கள், இந்த பாருங்கள், இதுவும் நல்ல ரகம். பட் இது இன்னும் சாகலை. ஏன்னா இந்த குருத்து வருதுன்னு சொன்னால், பாருங்கள், நான் முதலே சொன்னேன், அந்த தாயினுடைய தொப்புள் கொடி மாதிரி இருக்கிறது இன்னும் படல் அங்கே இருங்களா, உயிரோடு இருக்குது வெள்ளையா. நீங்கள் கூட கேட்கணும், ஏன் சார் அங்கே பட்டுச்சு,
இங்கே மண் தான் போட்டு வச்சிருக்காரு. இது ஏன் சார் பாருங்க, இந்த பாருங்க குருத்துருவிலேருந்து குறைஞ்சிருச்சு, இதா குறைஞ்சிருச்சா? அடுத்து இங்கே பாருங்க, இந்த தொப்புள் ஏன்னா இன்னும் சாகலை, ஏதோ அதுக்கு ஒரு எதிர்ப்பு திறன் இருக்குது. பட் இதுவும் ப்ராப்பர் இல்லை, ஆனால் இது நல்ல தரமான கண், அதை மாதிரிப்பட்ட கண்ணுகள் தரமானது இல்லை. இப்படி வரணும், அதாவது இப்படி வரணும் காது கூட மாதிரி. இது சூப்பர் பிரீடு. இதனால் சில இதில் நெட்டு நாட்டரகத்துலேயும் சில பிரீடு வரும், ஒன்று ரெண்டு இருக்கும். பட்டு ஒட்டு ரகத்தில் 100%-90% அப்படி இருக்கும், இதில் 110% இருக்கும். ஏன்னா அயர்மந்த சேர்க்க நீங்கள் கூட கேட்கலாம், யார் சார் இது வந்து இது நம்மகிட்ட வாங்கின கண்ணு கிடையாது, ஆக்சுவலாக அவர் நாட்டு கண் வாங்கி போட்டிருக்குன்னு சொன்னார். அதுலேயும் ஒன்று ரெண்டு வரும். பட் இதே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணில் வராது பாருங்கள். ஆ, இது கூட பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல பிரீடு தான். பொதுவாக வந்து இவர் போட்டிருக்கிற பிரீடு நம்ம கண்ணு தான், அதான் இதுவும் நல்ல பிரீடு. ஆமாம், இதுவும் நல்ல பிரீடு தான். இந்த பாருங்க, இந்த இலை வந்து இப்படி வரணும், இந்த பாருங்க இப்படி இருக்கும். இங்கே எங்கே பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்கும். இதுவும் நல்ல பிரீடு, பட்டு ப்ராப்பர் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. பட் இதில் இன்னும் குருத்தில் எடுத்து குறையலை பாருங்கள். ஆனால் லைட்டாக மஞ்சள் கொடுக்குது பாருங்கள், இந்த லைட்டாக மஞ்சள் கொடுக்குது. இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் தெரியுது பாருங்கள், இதை பாருங்கள். இது கூட கொஞ்சம் இடைவெளியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இதை மாதிரி இருந்தால் கூட பட்டிருக்காது, இது படக்கூடாது. இதுதான் தொப்புள் இலை, இதுக்கு கீழே இன்னொரு இலை இருக்கும். ஆமாம், ஒன்று இது மூணாவது இலை, இது நாலு, அப்போ இன்னும் ரெண்டு இருக்குது. அதை மாதிரி நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை கவர் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம குருத்தாளுகள், அடுத்து காண்டாமிருகம், இதில் காண்டாமிருகம் வந்துட்டும் வரும். இதை மாதிரி மண் இருந்தாலே காண்டாமிருகம் வந்துட்டு போயிடும், குருத்தாளுகள் போகும், சேப்பர் போயிட்டு இதை மாதிரி நிறைய வரும். நம்ம அடுத்த வீடியோவை இப்போ நம்ம இப்போ சாருக்கிட்டு தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து இன்னொரு தோட்டத்துக்கு போகிறோம், வீட்டு வீடு திட்டத்தில். அங்கே உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.